Hi, hello guys. Welcome to Galaxy Info Facts. கிறிஸ்மஸ் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா கேக்ஸ், சாக்லேட்ஸ், கிஃப்ட்ஸ், சாண்டா கிளாஸ், அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்மஸ் ட்ரீ. ஸோ இந்த வேர்ல்டுலேயே ரொம்பவே எக்ஸ்பென்சிவான கிறிஸ்மஸ் ட்ரீ எதுலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது உலகத்திலேயே விலை உயர்ந்த கிறிஸ்மஸ் மரங்களை தான் பார்க்க போகிறோம், அதுவும் வேர்ல்ட் டாப் 10. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 10, சோபிடல் லண்டன் செயின்ட் ஜேம்ஸ் பிளாக் கிறிஸ்மஸ் ட்ரீ. அதாவது இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா லண்டன்ல தான் இருக்கு. இது எப்படி பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 200 மினியேச்சர் கிளாசஸ் மூலியமா பண்ணிருக்காங்க. இந்த ஒவ்வொரு கிளாசஸும் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாவே கோல்டு, அதாவது 24 கேரட் கோல்டுங்க. இதை பாக்குறதுக்கு அவ்வளவு அழகாவும் இருக்கு, அதே மாதிரி ரொம்பவே அற்புதமாவும் இருக்கு. இதோட காஸ்ட் எவ்வளோன்னு பாத்தீங்க அப்படின்னா $55,000. அது மட்டும் இல்லாம இந்த ஒவ்வொரு கிளாசஸ்லயும் நிறைய டைமண்ட்ஸ் இது எல்லாமே பதிச்சு ரொம்பவே அட்ராக்டிவா பண்ணிருக்காங்க. நம்பர் 9, ஜின்சா டனாகா கிறிஸ்மஸ் ட்ரீ. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா டோக்கியோ ஜப்பான்ல தான் இருக்கு. அதாவது ஜின்சா டிஸ்ட்ரிக்ட்ல டனாகா ஜுவல்லரி ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு ஜுவல்லரி ஷாப்ல தான் இவ்வளவு அழகான ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயை பண்ணிருக்காங்க. இது கம்ப்ளீட்டாவே ஒரு சாலிட் கோல்டுங்க, அதாவது 12 kg சாலிட் கோல்டாலேயே இது கம்ப்ளீட்டா பண்ணிருக்காங்க. இதோட ரேட் எவ்வளோன்னு பாத்தீங்க அப்படின்னா $468,000. பாக்குறதுக்கு அப்படியே எல்லோ கலர்ல அவ்வளவு மினுங்கக்கூடிய ஒரு ஸ்பார்க்லிங் டிலைட்டா தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. நம்பர் 8, ஸ்டீவ் குயிக் ஜுவல்லர்ஸ் கோல்டு டேபிள் டாப் ட்ரீ. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா சிகாகோ லிங்கன் பார்க்ல தான் இதை டிஸ்பிளேக்காக வச்சிருக்காங்க. இந்த ட்ரீயை பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாவே சாலிட் கோல்டால பண்ணிருக்காங்க 18 கேரட்ல. அது மட்டும் இல்லாம இதுல ஒவ்வொரு இடத்துலயும் நிறைய டைமண்ட்ஸ் வந்து பதிச்சிருக்காங்க, அதுவும் 250 கேரட் டைமண்ட், அதுவும் பிரியாலட் டைமண்டால பதிச்சிருக்காங்க. சோ பார்க்கும் போது இந்த கிறிஸ்மஸ் ட்ரீல அப்படி பனித்துளிகள் விழுந்த மாதிரியே இருக்கு, அவ்வளவு ரிஃப்ளெக்ட் ஆகும் போது ரொம்பவே அழகாவும் இருக்கு. இது யார் பண்ணிருக்கான்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீக் அப்படிங்கிற ஒரு ஜுவல்லர் தான் இதை பண்ணிருக்காரு. இதோட காஸ்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா $500,000. நம்பர் 7, சூகி ஜுவல்லரி ஷாப் டைமண்ட் ட்ரீ. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா பர்கிஸ் ஜங்ஷன், அதாவது சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஷாப்பிங் மால்ல தான் இது டிஸ்பிளேக்காக வச்சிருக்காங்க. இது யார் பண்ணான்னு பாத்தீங்க அப்படின்னா சூகி அப்படிங்கிற ஒரு ஜுவல்லர் தான் பண்ணிருக்காரு. இதை பாத்தீங்கன்னா ரொம்பவே மெய்மறந்து போயிருவீங்க. ஏன்னா இந்த ட்ரீயோடைய ஹைட் மட்டுமே 6 மீட்டர், அதே மாதிரி இதோட வெயிட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 3 டன். இது கம்ப்ளீட்டா எவ்வளவு டைமண்ட்ஸால பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? 21,798 டைமண்ட்ஸால இதை பண்ணிருக்காங்களாங்க. இது வந்து மொத்தம் 913 கேரட்டால பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு ட்விக்ஸ், அதாவது ஒவ்வொரு கிளைகளும் எதால பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 3762 கிறிஸ்டல்களை இதுல பதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நுணுக்கங்களையும் நம்ம பார்க்காம போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஆடியன்ஸ்க்கு மட்டுமே மொத்தம் எத்தனை லைட் பல்ப்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ட்ரீயை சுத்தி மொத்தம் 500 லைட் பல்ப்ஸ் போட்டிருக்காங்களாம். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய சின்ன கிறிஸ்டல்ஸையோ டைமண்ட்ஸை கூட நம்ம பார்க்காம விட்டுறக்கூடாது அப்படிங்கறதுக்காக. இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்கிறதுனால இது 24/7 செக்யூரிட்டியால இது கம்ப்ளீட்டா செக்யூர் பண்ணிருக்காங்க. இதோட காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா $1 million. நம்பர் 6, வாஷிங்டன் டிசி கேபிட்டல் கிறிஸ்மஸ் ட்ரீ. இந்த ட்ரீ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாஷிங்டன், அதாவது ஒயிட் ஹவுஸ்க்கு இன் ஃப்ரண்ட்ல தான் இது இருக்கு. இந்த வாஷிங்டன் கேபிட்டல் அப்படிங்கிறவங்க 1964ல இருந்து, அதாவது இது கம்ப்ளீட்டாவே ஒரு நேச்சுரலான கோனிஃபரஸ் தாங்க யூஸ் பண்ணிருக்காங்க. இது எதுவுமே ஆர்டிபிஷியல் கிடையாது. 1964ல இருந்து இப்ப வரைக்கும் அவ்வளவு அழகான ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயை கொடுத்துட்டு இருக்காங்க. இதோட ஹைட் பாத்தீங்கன்னா 20 மீட்டருக்கு மேலையும் போகுதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதை அலங்கரிக்கிறதுக்காக கம்ப்ளீட்டா தௌசண்ட்ஸ் லைட் பல்ப்ஸை யூஸ் பண்ணி ரொம்பவே கண்ணை கவர வைக்கிறாங்க. இந்த ட்ரீயோட காஸ்ட் எவ்வளோன்னு பாத்தீங்க அப்படின்னா $1 million. நம்பர் 5, ஜின்சா டனாகா ஜுவல்லரி ஷாப். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா டோக்கியோ ஜப்பான்ல. ஏற்கனவே இவங்க கொடுத்த மாதிரி இது அதை விட இன்னும் எக்ஸ்பென்சிவா ஒரு அழகான கிறிஸ்மஸ் ட்ரீயை தான் கொடுத்துருக்காங்க. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயோட ஹைட் எவ்வளோன்னு பாத்தீங்க அப்படின்னா 6.6 feet. அது மட்டும் இல்லாம இது கம்ப்ளீட்டாவே 24 கேரட் கோல்டு, அதாவது அவங்களுடைய ஷாப்புடைய 19th anniversary கொண்டாடுறதுக்காக இப்படி ஒரு அழகான கிறிஸ்மஸ் ட்ரீயை இவங்க வடிவமைச்சிருக்காங்க. இதோடைய ரேட் எவ்வளோன்னு பாத்தீங்க, அதாவது காஸ்ட் எவ்வளோன்னு பாத்தீங்க அப்படின்னா $1.8 million. இதை பார்த்து ஜப்பான் மக்கள் எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியமும் பட்டாங்களா, ரொம்பவே சந்தோஷமும் பட்டாங்களா. இது ஒரு ட்ரீ இன்னொரு இதை கனெக்ட் பண்றதுக்கு கம்ப்ளீட்டாவே கோல்டன் ஒயர்ஸாலையும் பண்ணிருக்காங்க. நம்பர் 4, டகாஷிமயா ரோஸ் மினி கிறிஸ்மஸ் ட்ரீ. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா டகாஷிமயா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், அதாவது டோக்கியோல இருக்கக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல தான் டிஸ்பிளேக்காக வச்சிருக்காங்க. இந்த ட்ரீ பாக்குறதுக்கு தாங்க ரொம்பவே சின்னதா இருக்கு, ஆனா இதோட காஸ்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா $1.8 million. இது வந்து கம்ப்ளீட்டாவே ரோஸாலே பண்ணிருக்காங்க. அதாவது ரோஸ்னா சாதாரணமா ரோஸ் இல்லைங்க, கம்ப்ளீட்டாவே ஆப்பிரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய டைமண்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த ரோசஸ் பெட்டல்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த டைமண்ட்ஸ் எல்லாமே ஒரு
பனித்துளிகள் மாதிரி அந்த ரோஸ்ல ரொம்பவே அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீய ஒரு பக்கத்துல ஒரு டெடிபியர் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்க மாதிரியே பண்ணிருக்காங்க. அந்த டெடிபியரும் கழுத்துல ஒரு பெண்டன்ட், அதாவது ஸ்டார் பெண்டன்ட் அணிஞ்சிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுவும் கம்ப்ளீட்டாவே டைமண்ட் தான். நம்பர் 3, ஹாங்காங் ஸ்வரஸ்கி கிறிஸ்டல் கிறிஸ்துமஸ் ட்ரீ. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹாங்காங்ல ஒரு மிகப்பெரிய ஏர்போர்ட்ல மெயினாவே டிஸ்பிளேக்கு வச்சிருக்காங்க. எல்லா டிராவலர்ஸுமே ரொம்பவே அழகாவே இதை ஈஸியாவே பார்க்கலாம். இது கம்ப்ளீட்டா எவ்வளவு ஹைட் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 50 feet. இதுல எப்படி அலங்கரிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 20 million கோல்டு மட்டும் சில்வர் கிறிஸ்டல்ஸால அலங்கரிச்சிருக்காங்க. அந்த கோட்டிங் ஃபுல்லுமே அந்த சில்வர் கிறிஸ்டல்ஸ் பாக்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாவும் இருக்கு, அதே மாதிரி ரொம்பவே மெஸ்மரைசிங்காவும் இருக்கு. நம்பர் 2, ஜின்சா டனாகா டிஸ்னி கோல்டு கிறிஸ்துமஸ் ட்ரீ. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா டனாகா அப்படிங்கிற ஒரு ஜுவல்லரி ஸ்டோர்ல தாங்க இதை டிஸ்பிளேக்காக வச்சிருக்காங்க. இவங்க மூணாவதா இன்னொரு எக்ஸ்பென்சிவான ஒரு கிறிஸ்துமஸ் ட்ரீயை தான் கொடுத்துருக்காங்க, எங்கன்னா டோக்கியோ ஜப்பான்ல. இது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாவே ஒரு சாலிட் கோல்டால பண்ணிருக்காங்க. இதோடைய காஸ்ட் எவ்வளோன்னு பாத்தீங்க அப்படின்னா $4.2 million. இது வந்து மொத்தம் ஹைட்டு 2.4 meters. மொத்தம் 50 டிஸ்னி கேரக்டர்ஸ் வந்து இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீல இடம்பெற்றிருக்கு. இது பண்றதுக்கு ஆர்டிஷியன்ஸ்க்கு எவ்வளவு அலங்கரிச்சிருக்காங்க. இது பாக்குறதுக்கே அவ்வளவு ஒரு வண்டர்ஃபுல் ஸ்பாட்டா இருக்கு. நம்பர் 1, எமிரேட்ஸ் பேலஸ் கிறிஸ்துமஸ் ட்ரீ. இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அபுதாபி. அபுதாபி அப்படிங்கிறது ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரி இல்ல, முஸ்லீம் கண்ட்ரி தான். இருந்தாலுமே இந்த டாப் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கிறிஸ்துமஸ் ட்ரீ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அபுதாபில தான். இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ தாங்க உள்ளதே ரொம்பவே லக்ஸூரியஸான கிறிஸ்துமஸ் ட்ரீ. இது எப்ப பிளேஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 2010ல. ஏன்னா இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ கம்ப்ளீட்டாவே டைமண்ட்ஸ், கோல்ஸ், பியர்ஸ், சாப்பையர், எமரால்ஸ் இதால தாங்க கம்ப்ளீட்டாவே பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரொம்பவே எக்ஸ்பென்சிவான வாட்சஸ், நெக்லஸ், பிரேஸ்லெட்ஸ் கூட இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீல இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி நிறைய டைப்பான ப்ரீஷியஸ் பால்ஸ் கூட இதுல அழகா தொங்க விட்டுருக்காங்க. இந்த ட்ரீயுடைய காஸ்ட் எவ்வளோன்னு பாத்தீங்க அப்படின்னா $11.4 million. So the world first expensive Christmas tree எதுன்னு பாத்தீங்கன்னா Emirates Palace அபுதாபி கிறிஸ்துமஸ் ட்ரீ. இந்த வீடியோவை பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். So happy Christmas to all my friends. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னா subscribe for more videos. Thank you, bye.